வல்லமையுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பாவினுடைய சன்னிதானத்திலே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தெய்வத்தினுடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ஆண்டவரே, நன்மையது தீமையது செய்யக்கூடியது எது செய்ய தகாது என்று அறிந்து கொள்ள செய்கிறவருடைய வல்லமையுள்ள சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட இடைபெடுங்கப்பா. தகப்பனை உம்மால் எல்லாம் ஆகும் என்று பார்க்கிறோம். உம்மால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை என்று பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்கும் உம்முடைய அதிகாரத்துக்கும் உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்கும் ஆண்டவரே சிலுவையில் சிந்த இரத்தத்துக்குமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்களுக்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஆண்டவரே. அவிதமான சுகத்தை இந்த மாலை பொழுதுல எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனுபவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமே. அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே இந்த மாலை பொழுதுல நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தோடு ராஜாதி ராஜாவினுடைய சன்னிதானத்துல பந்தி இருக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டவருடைய சன்னிதானத்துல அந்த காயங்களை பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, அது எங்களுக்கு சர்வாங்க சுகத்தை தருகிறதற்காய் உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே. தகப்பனே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிற ஆண்டவர், எங்களோடு தங்கி இருக்கிற ஆண்டவர், அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நிறைவை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் உமக்கு நன்றியப்பா. ஆவியானுடைய அதிகாரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 37 சங்கீதத்தில் 4 வசனம் 5 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டுடைய சன்னிதானத்தில், ஆண்டுடைய நாமத்தில் உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய சன்னிதானத்தில் நாம் பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லப்படுகிறது, நம்முடைய இருதயத்தில் நம்ம இருந்து ஏறெடுக்கப்படக்கூடிய ஜபத்துக்கு நமக்கு பதில் வேணும். நம்ம உலக வாழ்க்கையில் உலகத்தில் உள்ள மக்களை பார்க்குறோம், எல்லாரும் மாயை, எல்லார் குடும்பத்தில் உள்ள உறவுகள் மாயை, நம்ம சந்திக்கிறது காண்கிறது எல்லாமே மாயை, எல்லாம் அழிந்து போகக்கூடிய நிலைமையில் நிலையான காரியம் தெய்வம்தான், தெய்வத்தினுடைய கிருபை தான். அப்போ இதை நம்ம தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம ஏன் விக்கிரகத்தை ஆராதிக்க போகலை? தேவன் நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறபடியினாலே இதை தெரிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தேவன் நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிற, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் தெரிந்து கொண்ட ஆண்டவர் நமக்கு வந்திருந்த எல்லா பாடுகளை பார்க்கும் போதும் நமக்கு ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னா, இவ்வளவுதான் தீமையா எழுதப்பட்டிருந்தாலும், சிலர் சொல்லுவாங்க எழுதப்பட்டபடி நடக்கும், தலையில என்ன எழுதியிருக்காங்களோ அப்படி நடக்கும்னு சொல்லி. ஆனா கிறிஸ்தவங்களுக்கு என்ன, இந்த காரியத்துல என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் தேவ சமூகத்துல நெருங்கி போகும்போது ஆண்டவர் அதனுடைய காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். நம்ம கேட்கிறத தேவன் தருகிறார். இதான் கிறிஸ்தவ தெய்வத்துக்கு ஆண்டு உலகத்தை ரட்சகருக்கும் மற்ற பிசாசுகளுக்குள்ள வித்தியாசம். ஆனபடினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த தேவன் தான் நம்மோடு இருக்கிற தேவன், இவரால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும், இவரிடத்துல தான் நமக்கு சுகம் இருக்கு, இவரை தான் நம்ம பிரியப்படுத்தணும், இவருக்கு தான் நம்ம கணக்கு கொடுக்க போறோம். ஆனதுனால இந்த சிந்தை நமக்குள்ளாக வரும்போது நம்ம உலகத்துல பார்க்க, உலகத்துலலாம் பயங்கரமா போயிட்டு இருக்குது. பயங்கரமா போகுதுன்னு சொன்னா 14 வயசுலேருந்து 24 வயசு வரை உள்ள பிள்ளைகள் 32,000 பேர் பம்பாய் பட்டணத்தில் கர்ப்பம் தரிச்சிருக்கிறதாக ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில் உள்ள ரிப்போர்ட். அடுத்தால என்ன, கல்யாணத்துக்கு முன்னால் இதெல்லாம் கல்யாணம் ஆகாத பிள்ளைகள், காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள். இதில் கிறிஸ்தவங்க என்ன, நம்ம சும்மா 1000 காலத்தை கேட்டுக்கிட்டு 1000 விதமான வசனத்தை கேட்டுக்கிட்டு நம்ம என்ன இஷ்டம் போல வந்துட்டு, புருஷனுக்கும் மனைவிக்கும் உண்மை கிடையாது, மனைவியை பற்றி புருஷன் அக்கறை விடுறது கிடையாது, புருஷனை பற்றி மனைவி அக்கறை விடுறது கிடையாது, பிள்ளைகளை யானோ தானோன்னி ஒரு மாதிரி தெருவில் விடக்கூடிய ஜீவராசி போல நடத்துறது வளர்க்கறதுன்னா நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்ட பிறகு நம்ம கவனமாக இருக்கணும். இன்னொரு என்ன புள்ளி விவரப்படி எல்லா பத்திரிகைகளும் இது போட்டிருக்காங்க, இந்த 3 வருஷத்துக்குள்ள பம்பாய் பட்டணத்தில் 32,000 செல்ற பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில் போய், ஆஸ்பத்திரியில் உள்ள புள்ளி விவரங்கள், ஆஸ்பத்திரி போகாமல் கருக்கலை போச்சு பிள்ளைகள் எத்தனை பேரும், நம்ம பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை நம்ம எப்படி நடத்துகிறோம்,
நாம இருக்கிற இடத்துல தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் இந்த பிள்ளைகள் காணப்படணும். நாளைக்கு நமக்கே நெஞ்சில அம்பு பாயிற அளவில் இந்த பிள்ளைகள் வந்து நிற்கும். அப்படிப்பட்ட சமூக அப்படிப்பட்ட நேரத்துக்கு முன்பதாக தெய்வத்தை அறிந்திருக்கிற நாம யானோதானோ நானும் கிறிஸ்தவன் தான், என்னை பற்றியும் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு வருத நம்ம நிறுத்திட்டோம்னா உனக்கு வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் நிறைவேறணும். என்ன எப்படி நிறைவேறணும்? இருதயத்தில் நான் வேண்டுதல் செய்கிறேன், என்னுடைய வாயில வேண்டுதல் செய்யறது வேற, என்னுடைய இருதயத்தில் வேண்டுதல் செய்யறது வேற. எல்லா வேண்டுதலையும் எல்லா சமயத்திலும் வாயினாலும் செய்ய முடியாது தெரியுமா? எல்லா வேண்டுதலையும் நம்முடைய வாயினாலும் செய்ய முடியாது, ஆனால் இருதயத்தினாலும் செய்ய முடியும். எப்படி அநேக வேளைகளில் அநேக விதமான வேண்டுதல் நடக்குது, ஆலயத்தில் வர்றாங்க, கொஞ்சமும் தன்னுடைய செவியை வேதத்துக்கு கேளாதபடி விளக்குகிறவருடைய விளக்குகிறவர்கள் வருகிறாங்க ஆண்டவர் தேவ சமூகத்தில். ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கிறோம்? வாயினால ஜெபம் பண்ணியாச்சுன்னா அவங்க இதை கேட்டுட்டு போய் என்ன செய்வாங்க? இப்படி நமக்காண்டி இப்படி சொல்றாங்களே, தெரியும் இவங்க வேதத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, வேதத்தின் படி நடக்க விருப்பம் இல்லை. பிள்ளைகள் எக்க எடுக்கிட்டு போனாலும் எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒண்ணு இல்லை, அவங்களை என்னால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இங்க இருதயத்துல தான் வேண்டுதல் செய்ய வேண்டி வருகிறது. இருதயத்துல வேண்டுதல் செய்யறது ஆண்டவர் என்ன செய்யறாரு? கர்த்தர் கேட்கிறார், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு கேட்கிறார், அருள் செய்கிறார். அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் பயங்கரமான தேவன். இந்த காலத்துல பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, கல்யாணம் ஆகக்கூடிய சமயத்துல அந்த காலத்துல பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா சொன்ன உடனே கேட்டுருவாங்க, இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை கட்டிக்க அல்லது இந்த பையனுக்கு கல்யாணம் வாழ்க்கப்படுன்னு சொன்ன உடனே அவங்க முன்ன பின்ன முகத்தையும் பார்க்க மாட்டாங்க, அதனால கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை, இந்த காலம் தலைகீழா மாறி போயிருக்கிற சமயத்துல என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அந்த பிள்ளைக்கு பையனுடைய ரத்தத்தை பிளட்டை டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மற்ற காரியங்களை பேசலாம். அப்ப பயங்கரமான அழிவின் காலத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த பிள்ளையுடைய ரத்தத்தில் ஏதாவது என்ன நோய் கிருமிகள் பற்றி இருக்கிறதா அல்லது வேற ஏதாவது நோய்களுக்குள் அறிகுறிகள் இருக்கிறதான்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவில் வந்திருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அது மட்டும் இல்லை, பம்பாய் பட்டணத்தில் இப்பொழுது நேற்று நடந்த காரியங்கள் என்ன, பம்பாயில் உள்ள ஒல்ல கல்யாணமாக ஆனவங்க இந்த பிள்ளை நம்ம பிள்ளை தானு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காண்டி ஆஸ்பத்திரியில் தெரியுறாங்க. அப்போ இந்த காலத்தினுடைய உச்சிதங்களை அறிந்து கொள்ளணும். எதுக்காக நம்ம பேசுறோம்? ஆண்டவருடைய வார்த்தை எதுக்காக வருகிறது? நீ உன்னுடைய இருதயத்தில் வேண்டுதலை செய். எப்படி செய்கிறாள் அன்னால் எப்படி செய்கிறாங்க? எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கலையே நீட்டு ஜெபம் பண்ணாங்க, ஆனால் அந்த பிள்ளை தந்திருக்க பிள்ளை என்னால் வளர்க்க முடியலையேன்னுட்டு உதாசீனப்படுத்துகிற கூட்டம் ஒரு பக்கத்தில் இருக்கு. அந்த பிள்ளைகளை கண்டும் காணாமல் விடுற பிள்ளைகள் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாத்தையும் குறித்து கணக்கேற்கிறார். ஏன்னா தற்செயலாக கொடுக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் உண்டாகிற சுதந்திரம் ஆனதுனால இது நம்ம ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி அல்ல. உலகத்தை ஏமாத்துறது மனுஷனை ஏமாத்துறது ஈஸியா? ஏமாத்திரலான்னு நினைச்சாலும் நீ உன்னையே ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். அப்ப தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன சொல்கிறார்? நீ இருதயத்திலே வேண்டுதலை செய். அன்னால் மிகவும் நெருக்கப்படுகிறாள். எந்த காரியமா இருந்தாலும் தெய்வத்தால தீர்க்க முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இது நம்ம தெரிஞ்சிருந்தா நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சுபாவங்கள் மாறும், நம்முடைய பேச்சு மாறும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பிள்ளைகள் மத்தியில சாட்சியா இருப்போம். பிள்ளைகள் நாலு வார்த்தை, நீங்க என்ன ஒழுங்கா இருக்கிறீர்களா, நீங்க சொல்றதுக்கு என் ஆலயத்துக்கு வாழ்ந்து கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன ஒழுங்கா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாச்சுன்னா அநேக பெற்றோருக்கு சொல்ல முடியாது, அநேக பெற்றோர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். இதுல செய்யக்கூடிய காரியம் என்ன? இருதயத்தில வேண்டுதலை செய். உன்னுடைய பிள்ளைகளுக்காக இருதயத்தில வேண்டுதலை செய். அந்நாள் இருதயத்தில தெய்வத்துடைய சமூகத்துல வேண்டினாள், அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. இப்ப நம்முடைய வாழ்க்கைய ஒரு ஜபம் பரிமாணம் இன்னொரு நிலைமைக்கு கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு, எல்லா வியாதியும் தேவனால கூடும். ஏனென்றால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமம் பலத்த துருகம். அதுக்குள்ளாக நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் ஓடி நடந்து போயிறது. நடக்க நடந்தெல்லாம் போக முடியாது, ஓடி. யாரு நடந்து போனா யாரு பிராபலத்தில் மாட்டினா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் சுதோம் குமரனுடைய பாவம் நிறைய வந்துட்டு நீ வந்து என்ன செய்யணும், சுதம் குமரை அழிக்க போறேன்னு சொன்ன உடனே அங்கிருந்தது யாரு? லோத்து, லோத்து மனைவி. அப்ப கேட்டாங்க, நான் ரொம்ப போறது கஷ்டமா இருக்க, நடந்து பழக்கம் இல்ல, இந்த மலையில கித்திப்பாட கிளர்ந்து வேலை ஏறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்ன உடனே அவர் தூதர் என்ன செய்யறாரு? நீ கவலைப்படாதன்னு சொல்லி கையை பிடிச்சி எழுதிட்டு போறாங்க. அப்ப ஓடி போகிறது, கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாக ஓடி போன வேற எந்த மனுஷனும் அடைக்கலும் கொடுக்க முடியாது.
எந்த ஆட்கள் சும்மா நம்ம பத்து நாள் சொல்லி எனக்கு சோம் இல்லை எனக்கு சோம் இல்லைன்னு சொல்லலாம், அல்ல எனக்கு பைசா இல்லை பைசா இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஆட்கள் என்ன இருப்பாங்க, கேட்குற ஆட்கள் கேட்குற ஆட்கள் என்ன இருப்பாங்க, அருதாப்படுவாங்களே யாராவது, இந்த ஆளுக்கு சோம் இல்லை சோம் இல்லைன்னு பத்து நாள் நூறு நாள் வேலையே இதுதான், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல வேண்டியதா இதாகன்னு சொல்லி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்போ இருதயத்தில் தேவ சமூகத்தில் வந்து வேண்டுதல் செய்கிறது. அப்போ இருதயத்தில் வேண்டுதல் செய்தா ஏழி இருந்தாலும் எத்தனை நபர்கள் இருந்தாலும் அதை பார்க்கிறது கர்த்தர். கர்த்தர் உன்னுடைய அந்த ரங்கத்தை பார்க்கிற தேவன், உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். பாடு மனுஷன் தனியாக கடந்து செல்லக்கூடிய வேலைகள் நிச்சயமாக உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒருத்தர் உதவி செய்ய முடியாது. சில பாவத்திலிருந்து சிலரை விடுவிக்கிறதுக்கு ஒரு மனுஷனால முடியாது. எந்த சில பாவம் இல்லை எந்த பாவத்தையும். ஆனால் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் தேவரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்துல நிச்சயமா தோஷம் உண்டு. தோஷம் என்னது? சாபம். அந்த சாபத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். அதுக்கு செய்யக்கூடிய காரியம் என்ன? என்னுடைய இருதயத்திலே அண்டு உள்ளான இருதயத்திலே தேவத்தை என்ன செய்யணுமா, இருதயத்தில் வேண்டுதல் ஏறெடுக்கணும். இருதயத்தில் வேண்டுதல் ஏறெடுக்கணும். ஆண்டவரே என்னால் முடியல, என்னுடைய பிள்ளைகளை நடத்த முடியல, என்னால் உண்மையாக இருக்க முடியல. உண்மையாக இல்லைன்னா எந்த சூழ்நிலையில் எந்த குடும்பமும் யாரும் ஒரு ஆசீர்வாதம் பெற முடியாது. ஆசீர்வாதம் இருக்கிறது மாதிரி தெரியும். அநேக குடும்பங்களை பார்த்துருக்கோம், கொடிக்கணக்கான சொத்துக்குள்ள அதிபதிகள். புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒன்று ஒருமைப்பாடு கிடையாது. புருஷ மனைவியை நேசிக்க மாட்டாங்க, ஆனால் என் புருஷன்னு சொல்லிவிடுவாங்க, என் மனைவின்னு சொல்லிவிடுவாங்க. எத்தனை லட்சக்கணக்கான ரூபா நஷ்டப்பட்டிருக்காங்க, பிள்ளைகள் வித்தியாசமாக போகிறாங்க. அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் இருதயத்தில் இது ஏறெடுக்கக்கூடிய காலம். இருதயத்தில் இனி வேண்டுதலை செய்யக்கூடிய காலம். இருதயத்தில் பெருந்திண்டியினாலே கவலையினாலே உலகத்தினுடைய இச்சைகளினாலே மாம்சத்தினுடைய இச்சையினாலே பெருமையினாலே உலகத்தை அலைக்கழித்து கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தில் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மனுஷரிடத்துல சொல்றதுக்கு முன்னால என்ன மாயைதான், மாயான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டுடைய சமூகத்துல நமக்கு தெரியுது இந்த பிரச்சனை ஒரு வியாதியா, பிள்ளைகள் சொல்ல கேட்கலையா, எனக்கும் புருஷனுக்கும் உண்மை, மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மை இல்லையா. ஆண்டவரே உமது காலையிலே அதிகாலமே உண்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமா நிலத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நம்ம எல்லாம் டிவியில் போட்டாச்சுன்னா என்னது, யாராவது பேசுவாங்களா டிவியில் படம் போட்டுருந்துன்னு சொன்னால் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கும்போதும் நம்முடைய செவி அதில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கணும். ஆண்டவரே வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலிருந்து உண்மை நோக்கி, உண்மையில் தாகமாக இருக்கிறது, உண்மை மாம்சம் உண்மை வாஞ்சிக்கிறது. இப்படி இருதயத்தில் வேண்டுதலை ஏறெடுத்தா அற்புதத்தின் மேல் அற்புதம் படிப்படியாக நடக்கும். தேவனுடைய சன்னிதானத்தில் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து தெரிகிறது இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீதிமான் ஒருத்தர் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நீதிமான் ஒருத்தருக்கும் எனக்கு அந்த வியாதி இந்த வியாதின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் சகல வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். நானே உன் பரிகாரி என்று இயேசு சொல்லுகிறார். ஆனபடியினாலே இந்த இயேசுவை நம்புகிறதும் நம்பாததும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் திணிக்கிறவர் அல்ல, என்ன நம்பித்தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய தேவன் அல்ல. அவர் வாசலுக்கு ஜென்ல கதவை தட்டுறாரு, நீ திறந்தியா நல்லா இருப்பா, துறக்கலன்னா நரகத்துக்கு போவா. நீ என்ன நம்புறது மாதிரி பாவலா பண்ணினியாண்ணா, உனக்கு அதுக்குள்ள பலன் உனக்கு கிடைக்கும். உனக்கு நான் தந்திருக்கிற நன்மைகளையும் பிள்ளைகளை சரியாக வழி நடத்த தெரியலன்னா அந்த பிள்ளைகள் மூலமாக சமாதானத்தை உன்னால பார்க்க முடியாது. நீ உயிரோடு இருக்கிற காலமறையிலும் சமாதானத்தை காண்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சமூகத்திலே உன் இருதயத்திலே வேண்டுதலை செய். எத்தனை பிரசங்க நம்ம கேட்டிருக்கிறோம் வாழ்க்கையில, வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? மாற்றி இருக்கிறவங்கள வீட்டை வந்து பார்த்தா தெரியும் அந்த வீட்டை ரூம் எப்படி இருக்குது, அந்த வீட்டில் என்னத்தெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளை எந்தெந்த சமயத்தில் ஒழுக்கத்தில் வளர்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா தெரியும். அது இல்லாத படிக்கு கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறது. அவிதமான அனுபவம் மாறிப்போக இருதயத்திலே ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும், வேண்டுதலை செய்ய வேண்டும். வேண்டுதல் செய்கிறது ஜெபிக்கிறது சொல்றாரு, எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுல சொல்லி ஜெபம் பண்ணி. இப்ப என்ன சொல்ற ஆண்டவர், உன்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பா. அந்தரங்கத்துல ஒரு பிள்ளைக்கு ஆண்டு சொல்லு கேட்கலையே, இந்த பிள்ளை ஏத்து பேசிட்டு இருக்க ஆண்டவர, என்னால இந்த பிள்ளை ஒண்ணு செய்ய முடியலன்னு சொல்லி நீ அந்தரங்கத்திலே தெய்வத்தை நோக்கிப்பா. வெளியரங்கமான பலனை பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுகிறதை நீ அறிந்து கொள்ள முடியும்.
நீ அந்த ரங்கத்தில் என்னுடைய காரியத்தையும் பார்க்க முடியலை, நான் எப்படி தப்பி போகிறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில் உலகத்துக்கு அப்படி இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகும்போது பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வா. எல்லா மனுஷனுமாய் நீங்கள் எந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்களெல்லாம் எடுத்து பாருங்க, எவ்வளவுதான் பெரிய பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஊழியக்காரங்களே தனிமையாக பேசி அவங்களுடைய வாழ்க்கையில் போய் இருந்து பாருங்கள். எத்தனை பேராயிரம் எடுத்து பாருங்கள், எத்தனை போதகர்களை எடுத்து பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் பாடுகள் உண்டு. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தில் வேண்டுதலை செய்கிற பிள்ளைகள். நீ நடந்து கொண்டிருந்தாலும், ட்ரெயினில் டிராவல் பண்ணாலும், காரில் டிராவல் பண்ணாலும், இருதயத்தில் கர்த்தரை வேண்டிக்கொள். இந்த காரியம் எனக்கு முள்ளாக இருக்கிறது ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, இந்த பிள்ளையனால் வேலைக்கு போக முடியலை, பொல்லாத சத்ரு அலைக்கழிக்கிறார், தீயிலும் தண்ணீரிலும் இந்த பிள்ளை விழுகிறது. ஆண்டவரே இதை உங்களுடைய சீசரிடத்தில் கொண்டு போகணும். அதால் நன்மை செய்ய முடியலை. நீங்கள் எனக்கு ஏதாவது செய்ய முடியுமானால் செய்யணும்னு சொல்லி யார் வந்திருக்காங்க? அந்த பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க இயேசுவிடத்தில். அப்போ இயேசுவிடத்தில் தான் நம்ம வரக்கூடியது. இயேசுவிடத்தில் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? நமக்கு பிரச்சனை இருக்குது, நல்லா தெரியும். பிரச்சனை இல்லாத ஆள் யாருன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே கிடையாது. இந்த ஆலயத்தில் கிடையாது, ஆலயத்துக்கு வெளியே கிடையாது. போப்பாண்டவர்னாலும் சரி, அந்த பேதுருவை கூப்பிட்டு எழுத்து விட்டு கேட்டாலும் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. ஆனால் நம்ம தெய்வத்தை அறிந்திருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வழியை கர்த்தருக்கு கொடு. அவர் இருதயத்தில் வேண்டுதலை வேண்டுதல் அருள் செய்வார். எப்படி வேண்டுதல் அருள் செய்வார்? நீ உன்னுடைய நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. மனமகிழ்ச்சியாருன்னா யாரையும் குறித்து மோசமாக பேசாமல், யாரையும் போட்டு கொடுக்காமல், உன்னை ஆண்டுடைய சமூகத்தில் முறுமுறுக்காமல், தண்ணி கிடைக்குமா, காடை கிடைக்குமா, வெயில் பயங்கரமாக இருக்க, இதனால் இது ஆண்டவருக்கு கவலை இல்லையா, மழை இல்லையே, அங்கே மக்கள் அழிகிறாங்களே, இது ஆண்டவருக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கு கவலை இல்லை. தேவன் பூமி எல்லாம் தேவனால் தான் இயங்கிட்டு இருக்கு. தேவன் தான் இயங்குகிறார். பஸ்ஸில் ரோட்டில் கார் ஓடுறது, கார் போடுறது எல்லாம் தெய்வத்தால் தான் இருக்குது. நம்முடைய கரங்கள் எல்லாமே அவரிடத்துல தான் இருக்கு. ஏன் மனுமக்கள் மனந்திருமணம், மனுமக்களுடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறதப்படினாலே ஆண்டவர் இந்த காரியங்களை, அதற்கேற்ற காரியங்களை கொடுத்து காரியங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போ இதில் நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி மன மகிழ்ச்சியாக இருக்கணும்? உனக்குன்னு ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். நீ இத்தனை பிள்ளைகளை பெற்றாச்சு, இத்தனை வயசு ஆயாச்சு, இனி எத்தனை மணிக்கு எழும்புறா? காலையில் எத்தனை, நம்ம ஒரு நாளை எத்தனை மணி எழும்பணும், எத்தனை மணி நேரம் தூங்கணும்? 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரத்துக்கு பிறகு, 8 மணி நேரத்துக்கு பிறகு ஒருத்தருமே, 8 மணி நேரத்துக்கு பிறகு எல்லாரும் தூங்கலாம். அப்படின்னு 8 மணி நேரத்துக்கு பிறகு ஒருத்தர் தூங்கியாச்சுன்னு சொன்னால், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாக, ஆவிக்குரிய தரித்திரம். ஆவிக்குரிய தரித்திரம் என்னது? கொம்பரிமுக்கன் பொல்லாது போய் சாசம் வந்து நிற்பான். அவனை போடனாவும் போக மாட்டான். யாருனா அவனுக்குள்ள ஆஸ்தி இங்கே இருக்க, அவனுக்குள்ள ஆஸ்தி எது? அவனுக்குள்ள ஆஸ்தி இங்கே இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆஸ்தி இங்கே இருந்தால் சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டு பண்ணும். அவனை தூங்காதே, தூக்கத்தை விரும்பாதே, உன்னி ஆவியிலே அனலாயிரு. அப்போ அவனுக்குள்ள வஸ்து ஆஸ்தி இங்கே இருக்காது. அப்போ அவனுக்கு நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்புறம் அவனுக்குள்ள காரியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே பிசாசு உபத்திரவப்படுத்துகிறான், சத்ரு போராடுறான், பிசாசு போராடுறான்னா என்ன செய்யணும்? இயேசுவால் ஹெல்டப் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய கையை பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டு எனக்கு விரோதமாக இவன் நிற்கான்னு சொன்னால் அவர் கையை அவுத்து விட்டால் தானே அவர் செய்ய முடியும். அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் எதுவாக இருந்தாலும் இயேசுவால் எல்லாம் கூடும். அப்போ நீ என்ன செய்யணும்? வழி அறிந்து கொள்ளணும். நீ முறுமுறுப்பு இல்லாமல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். சரி, 8 மணி நேரம் தூக்கத்தில் கூட்டி குறைச்சி கழித்து கூட்டி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம காலையில் சீக்கிரமாக எழும்பிச்சேன் அதனால் பகலில் தூங்கன்னு சொல்லி அந்த ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னாலும் 8 மணி நேரத்துக்கு புறகு தூங்கக்கூடாது. ஆனால் பொறுப்புள்ள பெற்றோர்கள் அந்த சமயத்தை குறைச்சி குறைச்சி தான் தூங்கணும். 7 மணி நேரம் தூங்கலாம், 6 மணி நேரம் தூங்கலாம், 5 மணி நேரம் தூங்கலாம். இது சும்மா சொல்லலை, அந்த நமக்கு வாழ்க்கையில் பொறுப்பு இருக்குன்னா. நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை நமக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர் அந்நியன் அதற்கு உடந்தை ஆகான் அன்னு மற்றவங்களுக்கு மெய்ப்பாட்டு வாழ்கிற வாழ்க்கையும் கொஞ்ச நாளையில் புஷுவான போல் ஆயிரும். அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனதுனால நமக்குள்ள பிரச்சனை எப்படி இருக்குன்னா ராத்திரி உறக்க வராது. பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நம்ம அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் அதிகாலமே உண்மை தேடுகிறேன், காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது, அந்த கிருபை தாரவன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு.
மன மகிழ்ச்சி ஆயிரு. அப்பா அம்மாட்ட சொல்றது கேட்க மாட்டாங்க, பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஏசப்பாட சொன்னால் அந்த எந்தெந்த நபர்கள் கேட்கணுமோ அந்தந்த காரியங்களை கத்தர் செய்கிறார். அதான் மன மகிழ்ச்சி ஆயிரு, முறுமுறுப்பு இல்லாம. நம்ம நெகட்டிவா ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அப்படி பேசிட்டு போனா அவர் இருதயத்தின் வேண்டுதலை நமக்கு அருளி செய்கிறார். ரெண்டாவது என்ன செய்யணுமா, இந்த வசனத்துல நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து ஒவ்வொரு எனக்கு ஆண்டு வரை இதை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இது உமக்கு பிரியந்தானா? நான் இப்படி செய்யக்கூடிய காரியம் உமக்கு பிரியமாயிருக்கா? என்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த காரியங்களை, என்னுடைய வழிகளை நான் உமக்கு ரூபகாரப்படுத்துவேன். அப்போ தேவனுடைய சமூகத்தில் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இந்த வழியில் மட்டும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் வாரம், அது ஒரு கொஞ்ச நேரத்தில் யாரும் கூட வராதுங்க, கொஞ்சம் வெயிட் ரெஸ்ட் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நான் கூப்பிடும்போது வாருங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் கருவேப்பிலை மாதிரி தான் இல்லையா? சாப்பாட்டில் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சு எடுத்து கொண்டு வரோம். சாப்பாட்டில் உட்கார்ந்தோன்னு சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எதை போ மனத்துக்குள்ளதை எடுத்து வெளியே வச்சுருவாங்க, கருவேப்பிலை எடுத்து வெளியே வச்சுருவாங்க. அப்போ ஆண்டு வரையும் நம்ம அப்படி யூஸ் பண்ணியாச்சுன்னா என்ன உண்டாகும், நமக்கு நாமே வருத்தப்படுத்தி கொள்கிறோம்னு சொல்லி அர்த்தம். தேவர் என்ன செய்கிறாரு, நீ உன்னுடைய வழியை கர்த்தருக்கு கமிட் யுவர் வேஸ் அன் டு த லார்ட். ஆண்டு வரை நான் இதான் யோசித்திருக்கிறேன், இன்றைக்கி இந்த வீட்டை விசிட் பண்ணலாம்னு நினச்சிருக்கிறேன், இன்றைக்கி இந்த காரியத்தை செய்யலாம்னு நினச்சிருக்கிறேன், அல்லது இன்றைக்கி இன்னா இருக்காருன்னு நான் ஜெபம் பண்ணலாம்னு நினச்சிருக்கிறேன், அல்லது இந்த காரியத்தில் இந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு மாற்றம் வரணும், இன்றைக்கி இன்னொரு மீட்டிங் இருக்குது. இப்படி தேவ சமூகத்தில் வழிகளை ரூபகாரப்படுத்தி ஒப்பு கொடுக்கிற சமயம் அதிகாலை வேளை. தேவ சமூகத்தில் தரித்திருந்தா அன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா அஜெண்டாவையும் கர்த்தர் நமக்கு இருதயத்தில் அப்படியே வச்சுருவார். அப்போ அதுக்கு முன்ன பின்ன ஒன்றுமே இருக்காது. அந்த நாள் நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக காணப்படும். உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நீ வேற யாரிடத்துல ஒப்பு கொடுத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. இந்த காலம் என்ன செய்யுது, பயங்கரமான விபச்சார மயக்கத்தினாலே, வேசித்தனத்தினாலே, மாம்ச இச்சையினாலே நிறைந்திருக்கிற காலம். இந்த காலத்தில் பிள்ளைகள் மேலே உதாசீனமாக விட்டுட்டோன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் நமக்கு இல்லை. அந்த பிள்ளைகள் ஒன்ஸ் நமக்கு இல்லைன்னு சொன்னால் அவன் பஞ்சாபில் உள்ள ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வருவான், அல்லது பஞ்சாபில் உள்ள ஒரு பையன் கூடால, அல்லது முஸ்லீம் கூடால போகும் அந்த பிள்ளைகள். அப்போ அப்படி போகும்போது காரணம் என்ன, நீ ஏயி வளர்த்தது மாதிரி பிள்ளையை வளர்க்குறியா, அல்லது ஆண்டவர் சொன்னபடி கட்டளைப்படி நீ வாழ்ந்து காட்டி பிள்ளைகளுக்கு அதை வாழ காண்பிக்கிறாயா? அப்போ தேவன் என்ன, உன்னுடைய வழியை எனக்கு தாழ்ந்து சொல்கிறார். உன்னுடைய வழி நம்ம உலகத்தில் நமக்கு தெரியும் சிற்றின்பம் எவ்வளோ தூரம் இருக்கும், உலகத்தில் காண்கிறதெல்லாம் மாயி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெய்வத்தை எப்படி போய் நம்ம தெய்வத்தை எப்படி சந்திக்கிறது? ஆண்டு சொல்ல வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தருக்கு ஒப்புவி. அப்போ தேவனுக்கு ஒப்புவிக்கிறது நம்ம ஒருவேளை இதை தந்துடுறேன் இதை தந்துடுறேன் இதை தந்துடுறேன்னு சொல்கிறோம், சிலதை தர முடியலேன்னு சொல்கிறோமே. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். வியாதியாக இருந்தாலும் சரி, உறுதியாக இருந்த ஆண்டவரே ஏதேன் தோட்டத்தில் முதல் ஆப்ரேஷன், அது மேஜர் ஆப்ரேஷன், ஆதாம் அந்த ஆப்ரேஷன் ஆப்ரேட் பண்ணி எவ்வளோ ஜென்ரேஷன் சந்ததிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்துருக்கிறார். அவன் தேவனுடைய தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், சில ட்ரையல் சின்ன பிரச்சனை வந்தாலே சாடி பாடி பதறினோம், பதறி சில காரியங்களை கற்றுக்கொடுக்கிறார். ஆஸ்பத்திரி நம்ம போனாலும் அங்கே நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தேவன் கற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்குவம் உண்டாகிறது, ஒரு ஒரு முதிர்ச்சியான நிலைமை உண்டாகிறது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவரே என்னுடைய வழி உமக்கு தருகிறேன். அப்போ முதல்ல நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன, இருதயத்தில் வேண்டுதல் செய்யக்கூடிய காலம். அநேகம் பிள்ளைகள் ஜபிக்கும் போது கண்ணை திறந்து வச்சிருக்கிறாங்க. சாபம் நம்ம சொல்ல முடியாது, எத்தனை வருஷமாக நம்ம டீச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் பெரிய ஆட்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சிலர் செல்ஃபோனில் விளையாடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நரகத்தில் நடக்கிற சம்பவங்கள். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். நீ என்ன மற்ற அந்நியன் மற்றவனுடைய பாவத்துக்கு நீ உடன்படாதே, உடந்தையாயிராதே. இது யார் சொல்லுவாங்க, காலம் ஏசு வரக்கூடிய காலம், தேவனுடைய சன்னிதானத்தில் மட்டும்தான் பயபக்தியாக இருக்கிற காலம். இந்த காலத்தில் பயபக்தியாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய முடியும். அதான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. என்ன உண்டாகிறது, நீ என்ன செய்யணும், இருதயத்திலே வேண்டுதல் செய். இருதயத்தில் வேண்டுதல் செய்தால் அது என்ன செய்வார், கர்த்தர் கர்த்தர் கேட்கிறார். இருதயத்தில் நீ உனக்கு இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்கிறார். ரெண்டாவது உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே இது என்னால் முடியலை, இந்த சத்துருவை என்னால் எதிர்க்க முடியலை. எவ்வளோ காரியம் நடக்குது உலகத்தில், நம்ம எவ்வளோ அனுபவத்தில் பார்க்குறோம். தேவ சமூகத்தில் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டா, இப்படி சொல்லக்கூடிய சாட்சி. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டா, தேவன் கேட்கிற தேவன். செய்யக்கூடிய காரியம் என்ன, உலகத்தில் நம்மளை எல்லாம் கவர்ச்சிகரமாக இழுத்துறோம், வாட்ஸ்அப் பார்க்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம், எல்லாம் இழுத்துறோம். ஆனால் நமக்கு நம்ம பிரச்சனை, அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க,
அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு என் செய்யக்கூடிய கமிட்மெண்ட் என்ன, பொறுப்பு என்ன இருக்கு, அப்போ என்னெல்லாம் செய்துட்டு இருக்கோம். நம்ம கண்ணீர் வரும், கண்ணீரே என் உணவாயிட்டுன்னு சொன்ன மாதிரி நம்ம கண்ணீரை குடிக்கிற அனுபவம் இருக்கணும். அப்படி வந்து அந்த நிலைமையில நீ இயேசு இடத்துல போ, அப்படி போகும்போது தேவன் ஒருத்தரை வறுமையோட தலைகீழாக மாறதை பார்ப்போம். நம்முடைய காரியம் எதுக்காக வேண்டி யோசிக்கிறோமோ ஜெபிக்கிறோமோ தலைகீழாக மாறும். கேட்காத பிள்ளை கேட்கும், நடைபெறாத காரியம் நடக்கும், தீராத வியாதி சுகமாகும், சத்துரு முற்றிலுமாய் அடங்கி போவார்கள், அவர்கள் முழுவதும் சங்கரிக்கப்படுவார்கள். அது இல்லாத பட்சத்தில் நான் செய்கிறது தான் செய்துக்கிட்டு இருப்பேன், நான் சொல்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், ஆண்டவர் இஷ்டப்படி செய்தால் செய்யட்டு, கடைசியோரை நான் ஒரு பேர் கிறிஸ்தவன்னு சொல்லி கிறிஸ்தவாள்னு சொல்லி அப்படி சும்மா அப்படி வந்து போயிட்டு இருப்பேன்னு சொன்னால் காலம் சமீபித்து இருக்கிறது, பயங்கரமான பஞ்ச காலம் வருகிறது. இனி வரக்கூடிய காலங்கள் அஜாரகம் நிறைந்த காலமாக இருக்கும். கிறிஸ்தவ சமுதாயத்தில் உண்மை இல்லை, சபைகளுக்குள்ள பெரிய பெரிய மெத்தடிஸ்ட் சர்ச், சிஎன்ஐ சர்ச், சிஎஸ்ஐ சர்ச், ஈசிஐ எங்க வேணாலும் எடுத்து பாருங்க, தலை மட்டத்தில் பயங்கரமான சாபம் கேடுவான காரியங்கள். அப்படிப்பட்ட நிலைமையில நாம இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்ட நமக்கு அட்லீஸ்ட் நம்முடைய பிள்ளைகளையாவது ஆதாயப்படுத்திக் கொள்ளும். நம்ம உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளையாவது ஆதாயப்படுத்தும். நோவா பிரசங்கம் பண்ணாரா தம்பி? நோவா பிரசங்கம் பண்ணாரா? நோவான யாரு தெரியுமா? நோவா பிரசங்கம் பண்ணுறாரு. எத்தனை வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு பிரசங்கம் பண்ணாரு. ஜோ கண்ணை திறந்து வச்சு தான் பார்த்துட்டு இருப்பான், முன்னால் உட்காந்துருக்கும் கண்ணை திறந்து வச்சு தான் பார்த்துட்டு இருப்பான். சாபம் நம்ம சொல்ல முடியாது, யாராவது ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் சரியான மாற்றம் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு பயபக்தி வேணும். நீ காலில் இத்தனை மணிக்கு எழும்பலன்னு சொன்னால் நம்ம சும்மா வாழ முடியுமா? ஒரு ட்ரெயின் ஊருக்கு போகிறது, ட்ரெயின் இத்தனை மணிக்கு வரவேன்னு சொன்னால் நம்ம போகலேன்னு சொன்னால் ட்ரெயின் நமக்கு நிற்குமா? இந்த பஸ்ஸில் இங்கேருந்து நம்ம போகும்போது இங்கேருந்து சேர்த்தாலே நிற்க மாட்டான், போயிடுவான். அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் பயபக்திக்குரிய சமூகத்தில் நீ உன்னுடைய இருதயத்தில் வேண்டுதல் செய்யணும், அப்பொழுது அவர் உனக்கு அறுவடை செய்கிறார். ரெண்டாவது, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. காரியம் அவரால் தான் வாய்க்கும், எந்த காரியம்னாலும் அவரால் தான் வாய்க்கும். ஒரு திருமண காரியம்னாலும் ஆனால் ஒரு அண்ணாச்சி ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி நல்ல ஒரு சம்மந்தம் வந்துட்டுருக்கு, அது என்ன இப்படி இப்படி மோசமாக பேசி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்போ உலகத்தில் அவரால் தான் காரியம் வாய்க்கும், தெய்வத்தால் தான் காரியம் வாய்க்கும். அப்போ தெய்வத்தினுடைய சமூகம்தான் நமக்கு மேலான சமூகம். ஒரு பெரிய போதகரிடத்தில் ஒரு இடம், அவர் இப்போ உயிரோடு இல்லை, பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எந்தெந்த காரியத்தில் நம்ம இப்படி இப்படிலாம் செய்யக்கூடாது, ஏன்னா மனுஷனிடத்துல நன்மை வாசமாக இருப்பதில்லை. இப்போ தேவனுடைய சமூகத்தினுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே தான் நீ நம்பிக்கையாக இருக்கணும். இந்த பிள்ளை என்ன நடத்துவான் சிலர் சொல்லுவாங்க, இதை கல்யாணத்துக்கு போகிற இந்த பிள்ளை என்ன வயசான முதிர்ந்த காலத்தில் பார்த்துக்கிடுவாங்க, செருப்பால் அடிக்குது பிள்ளைகள் பெற்றோர்களை. தகப்பனையாவது தாயையாவது தூஷிக்கிறவனுடைய தீபம் காரியர்களில் அணைந்து போகும். தகப்பனையும் தாயும் நீ ஏன் என்ன பெற்றாயின்னு சொல்லுகிறவன் மரணத்துக்கு நரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான். அப்போ அப்படி உள்ள பயங்கரமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற ஆண்டுடைய சமூகத்தில் உன்னுடைய இருதயத்திலிருந்து வேண்டுதல் செய்யணும். You have to offer prayer from the depth of your heart. He will satisfy all your heart's desire. ரெண்டாவது என்ன சொல்ற, commit your ways unto the Lord. உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, வழியை தேவனுக்கு ஒப்பு கொடு. நான் அந்த இடத்துல போறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஆண்டவரே உமக்கு சித்தம் தானா, ஒப்பு கொடுக்கிறேன், வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு கேரல் கிரவுண்ட்ஸில் ஒரு பையனோட உட்கார்ந்துருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்பதாக. அந்த பையனுக்கு ராத்திரி கேரல் கிரவுண்ட்ஸ்னா எத்தனை மணிக்கு, கேரல் கிரவுண்ட்ஸ் எத்தனை மணிக்கு, ராத்திரி 2 மணி 3 மணி 4 மணி இருக்கும், 2 மணிக்கு. அவனுக்கு நான் பக்கத்தில் போய் உட்கார்ந்த உடனே அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு, இவர் ஏன் அங்கே வராரு, இவர் அடக்கி வாசிக்க மாட்டேங்கிறாரு, அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணுமே, ஏன் பக்கத்துலையா வராரு, அவர் தெரிஞ்சாச்சு நமக்கு. ஏன்னா எல்லாரும் மோசமாக தான் சொல்லுவாங்க, பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் பக்கத்தில் உட்காந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனு வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் ஒரு செகண்டுக்கு ஒருக்க அவன் என் பக்கத்துலேருந்து ஆன் பண்ணிட்டு இருக்கிறான் செல்ஃபோனில், அவ்வளோ தப்பு தப்பான மெசேஜ் வருது. அப்போ அவன்கிட்ட தெளிவாக பேசுகிறேன், அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்ட் ஆகிட்டான் ஒரு சமயத்தில், ஃப்ரெண்ட் ஆகிட்டு கூப்பிடுறான், பாஸ்டர் நீங்கள் என்ன கல்யாணத்துக்கு வரணும், கல்யாணம் பண்ண போகிறேன். அப்போ எந்த பிள்ளை தம்பி? அதே பிள்ளை தான். அந்த பிள்ளை யார்? அவள் ஒரு சிங், சிங்னா பஞ்சாபி உள்ள பிள்ளை, நான் கல்யாணம் பண்ண போகிறேன். இவனுக்கு தகவல் தாய்ப்பு ஒத்தை ஒரு பையன், ஒத்தகி ஒரு பையன், நல்ல தகப்பனார் ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிறவனுங்க, தாயார் ஒரு ஸ்கூல் டீச்சர், முனிசிபல் ஸ்கூல் டீச்சர். அப்போ இந்த பையன் எப்படி இருக்கிறான், இவன் நம்ம அந்த வாலிபத்தில் அவங்களுக்கு ஏன் இவர் நம்மகிட்ட வந்து உட்கார்றாரு என்று சொல்லக்கூடிய பிரச்சனை. அப்போ அந்த மிஞ்சி உட்காரும்போது அவன் அலுவலகிட்ட என்ன சொல்லுவான், அந்த பாஸ்ட் சரியில்லை,
ஏன்னா நமக்கு அது ஹீல்டு பண்ண மாட்டார். அப்போ நம்முடைய கணக்கு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. இந்த ஆத்மாவை கொண்டு போயிடணுமே. ஆனாலும் நான் கண்டுகிடலை சில காரியங்கள். ஆனால் அப்பா அம்மாவுக்கு புரியக்கூடிய அளவில் நான் நடந்துக்கிட்டேன். அப்பா அம்மாவுக்கு புரியுது, புரிஞ்சாச்சு, இனி நம்ம காரியம் இல்லை. நீங்கள் அவனை எப்படி நடத்தணும்னு சித்தம் இருக்குதோ நல்லா நடத்தினா நல்லா இருப்பான், அவன் பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஃபோன் பண்ணுறான், பாஸ்டர் நான் இன்னொரு சர்ச்சுக்கு போன போகிறோம், பாஸ்டர் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும். நான் நிச்சயமாக வர்றேன் தம்பி. கல்யாணம் எங்கே? ஒரு இந்து கோயிலில் வச்சு நடக்குது. அப்போ அப்பா அம்மா வராங்களோ, அப்பா அம்மா வரல, நீங்கள் எனக்கு வரணும். பாருங்க இது என்ன வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல. நான் இந்த வழியில் போகிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கும் தெரியும், எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, நான் உங்களிடத்தில் சொல்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக ஜெயத்தை தருவா. அப்போ கடைசியில் என்ன அப்போ சொல்லிட்ட, தம்பி இந்த காரியத்தில் என்னால் வர முடியாது, நீ கேட்காத, நான் அதை விட்னஸ் பண்ண முடியாது, நீ உன் கூட வந்திருந்து செய்ய முடியாது. அவன் மிஞ்சி செய்தான், ஒருத்தர் இல்லை. அவனுடைய வழியில் உள்ள ஆட்கள் கொஞ்சம் ஆட்களை கூப்பிட்டான், தாய் தப்பும் போகலை, கல்யாணத்தை செய்தான். கொஞ்ச நாட்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனை வந்தது. இவனுக்கு என்னென்ன வருமானம் இருக்கோ அதை எழுதி வாங்கி அந்த தாயினுடைய அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து இவனை இன்னொரு வீடு புக் பண்ண சொல்லி இன்னொரு இடத்துல அந்த ஒரு இடத்துல புக் பண்ணி பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்குள்ள ஃப்ளாட்டை இன்னொரு இடத்துல புக் பண்ணி அதை அந்த தொகையில் இவனை கொடுக்க வச்சு கொஞ்ச நாளைக்குள்ள பிரச்சனை வந்து அந்த பிள்ளை இறந்து போச்சு. கிட்டத்தட்ட 5-6 மாதத்துக்குள்ள அந்த சம்பவம் நடக்கும். அப்போ இது என்ன, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு. எதெல்லாம் கவனிச்ச போகிறோம், மிகமான திரளான சாட்சியை பார்த்த பிறகும் நீ உன்னுடைய பிள்ளையை அஜாக்கிரதையாக வளர்த்துக்கிட்டு இருப்பியான்னா நீ கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அப்போ உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. காலம் பயங்கரமாக இருக்கு. கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஒப்புவித்த பிறகு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கணும், இந்த வாலிப மகன் ஆண்டவரை நீ சந்திங்கப்பா, அவன் தூரம் போயிடக்கூடாது, எதிலையாவது பிரச்சனையில் மாட்டிடக்கூடாது, இந்த வாலிப மகள் நன்மை தீவு தெரியல ஆண்டவரை, நீங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பெற்றோர்கள் ஜெபித்த ஜெபம், அந்த ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. நம்ம நேர்மையாக கேட்குறோம், ஆண்டவரை என் பிள்ளைக்கு வேலை செய்ய முடியலை, பயங்கர சத்துரு போராடுறான், அவன் வாழ்க்கையில் முன்னேறணும், அவனுக்கு ஒரு எதிர்காலம் வேணும், அப்படி கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக அதை வாய்க்க பண்ணுகிறா. உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. தாம்பிகம் எல்லாம் போச்சு, மேன்மக்கள் மாயை எல்லா வெளியரங்கம் ஆயிரும், பயங்கரமான பந்தா எல்லாம் போச்சு. தேவனுக்குள்ளாக யார் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் அங்கீகரிக்கப்படக்கூடிய காலத்திலே வந்து நிற்கிறோம். 2 காரியம் பார்த்தோம், அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்கிறார், 2வதாக அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அது எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்தில் உள்ள வேண்டுதல் ஜபத்துக்கு பதில் தருகிறார், நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன, நாம் அவர் நம்முடைய வழியை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதோடு கூட முதல்ல பார்த்ததுபடி உன்னுடைய இருதயத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும், தெய்வ சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து ஆண்டவரை தேடும் போது இந்த விதமான ஆசீர்வாதம் தருவார். கர்த்தராமே அவிதமாக நம் யாவரையும் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தில் வாஞ்சை Hallelujah.
ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரங்கள் தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மேல் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 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 ஆசீர்வதி. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். கிருபைகளை தாரும். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். Thank you.
ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம். நன்றி ஐயா, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பரலோக பிதாவே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த நாளிலும் இந்த ஜெப கூடுகையில் கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகள் யாவர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையிலே விலன் கொள்ள, தங்களுடைய இருதயங்களிலே சுவையான வழிகளை கொள்ள, தத்தமது இல்லங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் வெளிப்பட தேவன் கிருபை தாரும். உமது பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மணி இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொரு உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சபங்கெழு பிதாவே. ஆமென். நினாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளங்களும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நினாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்று விதமான சதா காலங்களில் நம்மனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தையனோ மப்பத்தாலே போஷித்து சாயங்காலம் தண்ணி வருது இல்லையா? பரவாயில்ல, டைம் வந்துச்சு. பரவாயில்ல, ஆமாம். அன்னைக்கு இப்போ கிளம்பி வண்டியில் வந்துருக்கீங்களா? யாரும் நீங்கள் யாராவது என்னைக்கு நம்ம ஜபத்தை மாதிரி வச்சுருவோம். 7:30 தான் கணக்கு. எனக்கு எப்படி 7:30 ஆச்சுன்னு தெரியல. யாரும் சொன்னாங்க என்ன அபிஷா, எப்படி இருக்கா? அவா எப்படி அட்மிஷன் எப்படி வேற எது அட்மிஷன் ரிசல்ட் வரைக்கும் முதல்ல முடிஞ்சு அப்படியா? வேற பம்பாயில லோக்கல் காலேஜ் உண்டு இல்லையா, பிஎஸ்சி நர்சிங்? நெட்ல போங்க, சர்ச் பண்ணுங்க. அவ்வளவு விட அவ்வளவு வச்சு பாருங்க.
Thank you.